தலைமை அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்பட்டதை எதிர்த்து ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதன் மீதான விசாரணை தொடங்கியிருக்கிறது. அதிமுக அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அதன் மீதான விசாரணை தொடங்கியிருக்கிறது. சீல் வைத்த வருவாய்த்துறையினரின் நடவடிக்கையை எதிர்த்து ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது, அதன் மீது விசாரணை தொடங்கியிருக்கிறது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த 23-11 நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் மோதல் வெடித்தது. இதனால் வருவாய்த்துறையினர் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு சீல் வைத்தனர். வருவாய்த்துறையினரின் நடவடிக்கையை எதிர்த்து ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்குகளின் மீதான விசாரணை தொடங்கியிருக்கிறது. அதிமுக அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கின் விசாரணை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது, என்னென்ன முறையிடப்பட்டிருக்கிறது? லாவண்யா, தொடர்ச்சியாக கடந்த 11-ஆம் தேதி அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது அன்றைய தினத்தில் சரியாக 9 மணி அளவுல அதிமுக அலுவலகத்துல இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கடுமையாக தாக்கி கொண்ட நிகழ்வு என்பது நடைபெற்றது. இந்த கலவரத்தை தொடர்ந்து அதிமுக அலுவலகத்திற்கு உடனடியாக போலீசார் பாதுகாப்பு அளிக்கப்பட்ட நிலையில், அதே வேளையில் ஆர்டிஓ தலைமையில் அந்த அதிமுக அலுவலகத்திற்கு உடனடியாக சீல் வைக்கப்பட்டு தற்போது அந்த இடம் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தனித்தனியாக தற்போது இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்புல வழக்குகள் தொடுக்கப்பட்டு தற்போது விசாரணையானது இன்று 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காவல்துறையின் தரப்பிலிருந்து கடந்த 11-ஆம் தேதி என்ன நடைபெற்றது என்பது குறித்து அந்த முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்த அடிப்படையில் தற்போது அதற்கான உத்தரவு என்பது அதற்கான தாக்கல் என்பது இன்று செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விசாரணையானது தற்போது 3:30 அளவில் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. இரண்டு தரப்பு வாதங்களும் தொடர்ச்சியாக தற்போது அன்றைய தினத்தில் எதற்காக ஓபிஎஸ் அவர்கள் கட்சி அலுவலகத்துக்கு வந்தார் என்று இபிஎஸ் தரப்பில் கேள்வி எழுப்பிருக்கக்கூடிய நிலையில், இது போன்ற ஒரு அசாதாரண நிலையில் உடனடியாக கட்சி அலுவலகத்துக்கு வரக்கூடிய நிலை ஏற்பட்டால் அங்கே வந்து கலவரம் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக ஏன் நீங்கள் உணரவில்லை? இது போன்ற வாதமானது நேற்றைய தினத்தில் நடைபெற்றிருக்கிறது. எனவே தற்போது நீதிபதி தரப்பிலிருந்து காவல்துறையுடைய அறிக்கையை தற்போது கேட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் காவல்துறை சார்பில் அந்த அறிக்கையானது கடந்த 11-ஆம் தேதி என்ன நடைபெற்றது என்று அந்த தெளிவான அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்படும். அதற்கு பிறகு இந்த அறிக்கையினுடைய சாராம்சத்தை பொறுத்து இரண்டு தரப்பிலும் எந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, யாருக்கு தற்போது சாதகமான சூழல் ஏற்படும், குறிப்பாக இந்த கட்சியினுடைய தற்போதைய அதிகாரம் யாரின் கையில் இருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பிலிருந்து இதற்கான ஒரு பதிலாக தலைமை செயலாளராக அன்றைய தினத்தில் நான் தான் இருந்தேன் என்ற அடிப்படையில கட்சியினுடைய முழு பங்கும் என்னுடைய சார்பில் கட்சி ரீதியாக நான் தான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதே வேளையில ஓபிஎஸ் அன்றைய தினத்தில் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அடிப்படையில வாதிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில கட்சியினுடைய அலுவலகத்தை கண்காணிக்கக்கூடிய பணிகள் எங்களிடம் இருப்பதன் காரணமாக உடனடியாக சீல் அகற்றம் செய்யப்பட்டு, அதே போல காவல்துறை தரப்பிலிருந்து ஏற்கனவே இது போன்ற ஒரு சிக்கல் வரும், ஒரு மோதல் போக்கு இருக்கிறது, எனவே பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில புகார் மனும் அளித்திருக்கிறோம். அந்த புகார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. காவல்துறை முன்னிலையிலேயே கட்சியினுடைய அலுவலகத்திலிருந்து பல்வேறு கோப்புகளும் குறிப்பாக லேப்டாப், கணினி உள்ளிட்ட அனைத்துமே வந்து திருடு போயிருப்பதாக அவர்கள் தரப்பிலிருந்து புகார் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கு. எனவே இரண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது காவல்துறையினுடைய அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பாக காவல்துறை தரப்பிலிருந்து 2 நாட்கள் அவகாசம் கேட்டிருந்தாலும் கூட உடனடியாக நாளையே வந்து இந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நேற்றைய தினம் தீர்ப்பானது தற்போது விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த காவல்துறையுடைய அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான வாதமானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 3:30 தற்போது இந்த வாதமானது மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா.
விசாரணை குறித்த அடுத்த கட்ட நிலவரங்களுக்கு மீண்டும் இணைகிறோம். விவரங்களுக்கு நன்றி. வேல்முருகன்.